போர்ச்சுகல் நாட்டுக்கு டூருக்காக போன இந்தியாவை சேர்ந்த அதுவும் கர்ப்பமா இருந்த பெண் ஒருத்தவங்க இப்போ இறந்து போயிருக்காங்க. கேக்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க இந்த விஷயத்துல இதன் காரணமா அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இப்போ போர்ச்சுகல் நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் மார்ட்டா டெமிடோ பதவி விலகியிருக்காங்க. சரி, என்ன நடந்தது, ஏன் அவங்க இறந்து போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, போர்ச்சுகலோட தலைநகர் லிஸ்பன்ல 34 வயசான இந்தியாவை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் கர்ப்பமா இருந்த நிலைமையில பிரசவத்துக்காக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல மகப்பேறு பிரிவுல இடம் இல்ல, பெட் எல்லாம் ஃபுல் ஆகிருச்சுன்னு சொன்னதால உடனே சாண்டா மரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிடலான்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல யாருமே எதிர்பாராத விதமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே இந்த 34 வயசான பெண் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க வயித்துல இருந்த குழந்தைய காப்பாத்தணும்னு டக்குன்னு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல சிசேரியன் செக்ஷன்ல அட்மிட் பண்ணி சர்ஜரி செஞ்சு அதிர்ஷ்டவசமா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்காங்க. 722 கிராம் எடை இருந்த அந்த குழந்தைய இப்போ ICU வார்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஆம்புலன்ஸ்ல இறந்து போன இந்த விஷயம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கதோட அதனால கோவப்பட்ட அந்த நாட்டு பொதுமக்கள் எல்லாம் இத பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த நியூஸ் வெளியாகி ஒரு சில மணி நேரத்திலேயே கர்ப்பிணிகளுக்கான அவசர சிகிச்சை மையங்களும் மூடப்பட்டிருக்கு. இதனால மக்கள் இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ண போர்ச்சுகல் நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சரான மார்ட்டா டெமிடோ இப்ப அவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் மார்ட்டா டெமிடோ பத்தி சொல்லணும்னா, COVID-19 பரவல் இருந்த காலகட்டத்தில எல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த நாட்டோட தடுப்பூசி முகாம் எல்லாம் நடத்திருக்காங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் டாக்டர்ஸோட பற்றாக்குறை காரணமா இப்படி மகப்பேறு மையங்கள்லாம் தற்காலிகமா மூடின விஷயம் பொதுமக்களோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. அதே நேரத்துல போர்ச்சுகல் பிரதமர் அன்டோனியோ கோஸ்டா அவங்க ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு இது வரைக்கும் செஞ்ச சேவைக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி இந்த சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு இனிமே கவர்மெண்ட்ல சீர்திருத்தங்கள்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காரு.